ஜானியோட பேர் சுப்பு லட்சுமி. மலை குன்றுலாம் இந்த விநாயகர் அமைஞ்சிருக்காராம். வணக்கம், நான் உங்கள் செந்துரன். நம்ம இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளையார்பட்டின்னு சொல்லி புகழ்பெற்ற ஒரு விநாயகர் ஆலயத்தை தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். அங்கே போகிற வழியில் இருக்கிற சில முக்கியமான இடங்களையும், அதோட காரைக்குடி பிரதேசத்தில் காணப்படுற ஒரு சில சமஸ்தான கட்டிடங்களையும் நாங்கள் இந்த காணொலியில் பார்ப்போம். வீடியோ காணொலியை தொடர்ச்சியாக பாருங்கள். சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்னே அமைத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆவுடையார் கோயிலிருந்து பிள்ளையார்பட்டி என்று சொல்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், என் கண்ணில் வந்து ஒரு பெரிய கோட்டை மாதிரி, அதாவது கோட்டை மதில் சுவர் மாதிரி ஒன்று தென்பட்டது. சரி, அதை அப்படியே உங்களுக்கு காட்டிடலாம்னு சொல்லி பார்த்தோம். மெப்பில் இந்த இடத்து பார்க்குற நேரம் இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிறதா காட்டுது. ஸோ இப்போ அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து கட்டுமான பணியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதோட இந்த கோயிலை பார்த்தீங்கன்னு சொன்னால், கருங்கோயில் கோயில் வித்தியாசமாக இருந்துச்சு. அது உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த கோயில் அந்த இதை கட்டுறதுக்காக கருங்கல் எல்லாம் கொண்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அதோட இதுதான் அந்த பழமையான கோட்டை. இது உங்கள் கோயில் தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் என்று பாருங்க. இது முழுமை வந்து கருங்கல். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கலால் கட்டியிருக்காங்க. நாங்கள் இப்போ இந்த சும்மா அந்த கோட்டைக்கு உள்ளே போய் பார்ப்போம். இது வந்து ராணி கோயிலில் வரங்க பாருங்கள், கோட்டை எவ்வளோ பெரிய கோட்டைன்னு சொல்லி. இதுவும் ஒரு கோட்டை தான் பாருங்கள். அப்படி இந்த கோட்டைக்கு ஒரு கோயிலும் இருக்குது, ஹனுமான் கோயில் தான் இது பாருங்க. எப்படி கோயில் கோட்டை விளங்குதா, எல்லாம் கருங்கல் தான். இதில் இருந்து யாராவது இந்த, அதாவது இந்த கோட்டை இருக்கிற இடத்துல யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் இதை பற்றின விளக்கத்தை வந்து கீழே கொமானில் தெரிவிங்க. நாங்கள் இப்போ இந்த பிள்ளையார்பட்டின்னு சொல்கிற இடத்துக்கு போய் பார்ப்போம் வாங்க. சொல்கிற மாதிரியில் இது உண்மையாகவே பெரிய கோட்டை தான். இங்கே பாருங்கள், அந்த பகுதியில் இருந்து இதுவரைக்கும் பெரிய கோட்டை இங்கேயும் இருக்குது. அதோட இந்த பகுதியில் ஒரு கோயில் ஒன்று கட்டுறாங்க, ஆஞ்சநேயர் கோயில். இதுவும் ஒரு கோட்டை தான் பாருங்கள், அப்படியே இருக்குது ஒரு பெரிய கோட்டை. இப்போ நாங்கள் ஒரு ஜங்ஷனில் நிற்கிறோம். அது நாங்கள் முன்பு ஒரு கோட்டை பார்த்துருக்கோம் தானே, அது என்ன கோட்டைன்னு சொன்னால், அது வந்து கீழாநிலை கோட்டைன்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த அதில் பார்க்கலாம் பாருங்கள் காட்டுறேன். அந்த கோட்டையில் பரப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய பிரதேசத்தை வந்து அந்த கோட்டையிலேருந்து நிர்மாணிச்சிருக்காங்க. ஆவுடையார் கோயிலேருந்து காரைக்குடிக்கு போயிட்டுருக்காங்க. அதாவது நான் முதல் சொன்ன அந்த பிள்ளையார் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், இவரத்தில் வந்து ஒரு குளம் பார்த்துனாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால், இது குளம் இல்லை, அந்த கேணின்னு நினைக்கிறேன். குளம் வேற, கேணி வேற. அதாவது அந்த காலத்தில் அரசர்கள் வந்து இப்படியான குளங்களை தான் வந்து கட்டி குளிப்பாங்க. அப்படியான ஒரு குளம் தான் இந்த வடிவத்தை பாருங்கள். குளத்திற வடிவம் ரொம்ப மாறுபட்டதாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இந்த பாறைகள் கரும்புகள் அந்த காலத்தில் வந்து சிதைவடைஞ்சிருக்கு அப்படியே. நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அதாவது தமிழ்நாட்டில் வந்து என்ன சொல்கிறது, நிறைய வித்தியாசமான இடங்கள்னு சொல்லி வந்து நிறையவே இருக்குது. ஆனால் பெருசாக வந்து தெரியுதில்ல. ஆனால் எல்லாருமே அந்த சாதாரணமாக சினிமாக்கள் அந்த இதுன்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. அது சரிதான், காலத்துக்கு ஏற்ற போல எல்லாமே மாறுறது வந்து வளமை தான். அதனால இப்படியான இடங்களை பார்க்கும்போது வந்து மனசுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்கிற அனுபவமாக இருக்குது எனக்கு. என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்கங்கிறது வந்து ஒரு வியப்பு கலந்த ஒரு தன்மையாக தான் இருக்குது. சரி, நாங்கள் இனி இங்கேருந்து போவோம். இதையும் பார்த்து இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், காரைக்குடியில் இந்த கட்டிட கலைகளை பாருங்கள். இதெல்லாம் வந்து காரைக்குடியோட தனிப்பட்ட அடையாளங்கள்னு சொல்லலாம், இந்த அரண்மனை சார்ந்த கட்டிடங்கள். அது மட்டும் இல்லாமல் இனி இந்த பகுதி முழுக்க அதாக தான் இருக்க போது. நாங்கள் இனி தொடர்ச்சியாக பார்ப்போம். மறக்காமல் வீடியோக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிக்னல் அமைத்துருங்க. இதெல்லாம் வந்து அந்த அரண்மனை வீடுகள் பாருங்கள் எப்படி இருக்கு. குளிரியை கிளப்பிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த வீடு அமைப்பு இல்லை பாருங்கள், சுற்றியாக வீடு. இதெல்லாம் இந்த செட்டியார் வீடுகள், பண்ணையார்னு சொல்லுவாங்கண்ணா, பண்ணையார் அந்த அப்படியான வீடு அமைப்புகள்லாம் இது இல்லாமல் இது பார்த்தீங்களா, அந்த வீட்டோட அமைப்புகளை. அரண்மனை, பழமையான அரண்மனைகள் நிறைந்த ஒரு பகுதி தான் இந்த காரைக்குடி பாருங்க. இங்கே
சரியா வந்துட்டோமா? இது புது வயலன்னு சொல்ற ஒரு இடம் தான் இது. பாருங்க இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. முதல்ல வந்து நான் பாக்குறேன் ட்ரெயின் கடவைய. இங்க இந்த பிள்ளையார்பட்டி பக்கமா என்னடா புது நிலையத்திலிருந்து இந்த ட்ரெயின் வந்து புறப்பட்ட பிறகுதான் இந்த கடவையை வந்து தூக்குவாங்களாம். அதாவது நாங்க போறதுக்கு வந்து அனுமதிப்பாங்களாம். அது வரைக்கும் நாங்க இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கணும். ட்ரெயின் சங்குதின பிறகு இவங்க எல்லாம் அச்சுலேட்டரை முறுக்க ஆரம்பிப்பாங்க. நாங்க வந்தா பாருங்க, நீங்க தான் இருக்கு காமெடி பாருங்க. ரெண்டு பக்கம் சனத்தொகை பாருங்க. அப்படியே அந்த புது வயலன்னு சொல்ற அந்த இடத்தை தாண்டி வந்தது பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஆலயம் ஒன்று இருக்கு பாருங்க. முன்னுக்கு குளமும் இருக்கு, சிவன் ஆலயம். கோயில்கள் அதுவும் நிறைய பேர் இருக்கு பிரதேசங்கள்ல. என்ன வீடுல உடைக்கலாங்க பழைய எல்லாமே அந்த பழமையான கட்டிடங்கள் நிறைய வந்து உடைக்கிறாங்க போல இருக்கு. புரியுதா? வச்சிருக்காங்களா? இங்க பாருங்க, அதாவது வார வழியில வீதிக்கு நடுவில் ஒரு ரெண்டு ஆலயம் இருக்கு. ரெண்டு ஆலயத்துல கோபுரங்கள் தெரியுது. இந்த பிரசித்தந்த யாராவது என்ன ஆலயம்னு சொல்லுங்க. அதில் இந்த பகுதி முழுக்க வந்து இந்த பழமையான வீடுகள் அமைப்பு தான் இருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீட்டு அமைப்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பகுதியை பாருங்க, இதுவும் ஒரு அரண்மனை தான். அப்படி இருக்கு, வீடு தானா? இது அரண்மனை இல்லையா? எப்படி இருக்குன்னு பாருங்க. அரண்மனை எப்படி இருக்கு பாத்தீங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லி. அழகப்பா பல்கலைக்கழக வளாகம் தான் இது பாருங்க. பல்கலைக்கழகம் பெரிய மாளிகை மாதிரி இருக்குண்ணே. சயின்ஸ் கம்பஸ் கடைசியா காரைக்குடியில் நான் நினைக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு இடங்களையும் இதுல போட்டு ரயில் நிலையம் மதுரை திண்டுக்கல். மதுரை 88 கிலோமீட்டர், திண்டுக்கல் 107 கிலோமீட்டர். மதுரைக்கே போகலாம் போல இருக்கு. நாங்க வந்ததே எவ்வளவு 150க்கு மேல இருக்கும்லண்ணே. இப்ப நீங்க பாக்குற வளைவு மருது பாண்டியர் வளைவுன்னு சொல்லி ஒரு வளைவு போட்டிருக்கு. அதோட இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா வீதிகள் எல்லாம் அமைக்கிறாங்க. இதற்கு அடுத்துதான் நாங்கள் வந்து கோயில் இருக்கிற அந்த நுழைவாயில் மண்டபத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க. அருள்மிகு கற்பக விநாயகர் தோரண வாயில்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு மாதிரி வந்துட்டேன் பிள்ளையார் பட்டி. என்ன வாகனம் விடக்கூடாது? சரி, ஜோசி மகராக்கள் நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு பாருங்க. அந்த கோயில் இருக்க கடைத்தறிகளை பாருங்க. நாங்க வந்தது 40 வெள்ளிக்கிழமை, அதனால இந்த கோயில கொஞ்சம் மக்கள் அதிக அளவுல இருக்கலாம். என்னன்னு தெரியல, மேல எலி மட்டும் எனக்கு வழி வழங்குது.
இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு முன்பு அணிக்கிறோம் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த விநாயகருடைய ஒரு வாகனம் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, அதாவது திருவிழா காலங்களில் பக்தர்கள் அதிக உள்ள வர்றதுக்காக அவங்கள ஒழுங்கமைக்கிறதுக்காக இப்படி அந்த அமைப்பை செய்திருக்காங்க. இப்போ நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கோம். இல்லை மலை குன்றா இது, மலை குன்றுலாம் இந்த விநாயகர் அமைஞ்சிருக்காராம். அதாவது கற்பக விநாயகர் திருக்கோயில் பிள்ளையார்பட்டி. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாடல்கள் கூட வந்திருக்கு. பிள்ளையார்பட்டி சின்ன மண்டபம் மாதிரியா பாருங்க. இந்த மலை குன்றில் ஒரு விநாயகர் இருக்கு. பிள்ளையார்பட்டி கோயில் இருக்கு தானே, அதுக்குள்ளே வந்து வீடியோ கணலி எடுக்க முடியாது. அதனால் நாங்கள் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மலை குன்று இருக்குது பார்த்திங்களா, இதில் ஒரு விநாயகர் ஆலயம் தான் இருக்கிறார் பாருங்கள். அவருடைய பேர் போட்டிருக்கு. அப்படியே இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளம் இருக்குது பின்னுக்கு. அதோட நிறைய சிறு சிறு குன்றுகள் நிறையவே இருக்குது இந்த பகுதியில். இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் குன்றுகளை. இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து சரியான தூரம் எப்போ பார்த்து வந்து ஒருத்தர் வந்து சேர்ந்துட்டேன். இந்த பகுதியிலேயும் வந்து நிறைய குன்றுகள் இருக்குது. அதோட இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய எல்லாம் மலசல கூடங்கள், பொதுவான மலசல கூடங்கள், குளிவரை குளிக்கக்கூடிய வசதிகள் எல்லாமே இங்கே இருக்குது. பார்த்து கொள்ளுங்கள் இந்த இடங்கள். இது வந்து அவங்க தங்கக்கூடிய விடுதிகள், விடுதிகள்லாம் இருக்குது. நாங்கள் இனி இங்கேருந்து போவோம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதற்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் குபேரனுக்குரிய ஒரு ஆலயமும் இருக்குது. நாங்கள் இனி அங்கே போய் சென்று பார்ப்போம் அந்த ஆலயத்தின் அமைப்புகள் எப்படி இருக்குது சொல்லி நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். அதோட இந்த ஆலயத்துக்கு போகிற வழியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறிய வந்து ஒரு வனப்பகுதிக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கோயிலுக்கு போகிற வழி ரொம்பவும் பிரமாதமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இப்படியான ஒரு அனுபவம் தான் எனக்கு எப்பயுமே பிடிக்கும் பாருங்க. அதாவது இந்த பகுதி முழுக்க அந்த வனம் சார்ந்த பகுதியாக இந்த இதில் போட்டு ஸ்ரீ குபேரர் கோவில்னு சொல்லி நேராக போகணும். இந்த இதுதான் அந்த குபேரர் கோவில். இப்போ நாங்கள் அந்த குபேரர் ஆலயத்துக்கு முன்பாக தான் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால். இதான் அந்த குபேரர் ஆலயத்தோட முன்பகுதி. இங்கே வந்து சிற்றுண்டி கடைகள் இருக்குது, அதாவது உணவுகள் வந்தோம்னு சொன்னால் தூரத்திலிருந்து வராக்கள் சாப்பிட்லாம் அப்படி இருக்குது. இந்த ரெண்டு கடைகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குபேரருடைய அந்த உருவச்சிலைகள் அது சிற்பங்கள்லாம் வந்து விற்கிறாங்க. இதுதான் அந்த குபேரருடைய மூலஸ்தானம் கருவறை. இதுக்கு அடுத்தது நாங்கள் அந்த குன்றக்குடின்னு சொல்கிற இடத்துல இருக்க முருகர் ஆலயத்துக்கு தான் போகிறோம். ஸோ வீடியோ கணக்கு தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருங்க. நாங்கள் இப்போ இந்த குன்றக்குடி ஆலயத்துக்கு போகிற வழியில் இருக்கிற சில அமைப்புகள்லாம் பார்க்குறோம். அதோட இனி நாங்கள் இந்த குன்றக்குடி கோயில் எப்படி இருக்குது அதில் இருக்கிற சிறப்பு என்னன்னு சொல்லி நாங்கள் மேலே ஏறி நின்று பார்ப்போம். பாருங்கள் கடைசியாக அந்த இடத்துக்கு வந்துருச்சோம். ஓ இந்த மலைக்கு மேலேன்னு சரி, நாங்கள் கட்டி இரவுதான் போய் சேருவோம் போல இருக்கு வீட்டை. பாருங்க இதான இந்த குன்றக்குடி முருகர் கோயில். பழைய காலத்து கோயில் மாதிரி இருக்கு. என்ன இவ்வளவு தூரத்துக்கு கருங்கல்லாலேயே வச்சு கட்டியிருக்காங்க மேல, பெரிய கோட்டை ஐயா. இது பாருங்க அந்த குன்றக்குடி ஆலயத்தோட முன் முகப்பு. நாங்க உள்ள போய் பார்ப்போம் என்ன இருக்குது அமைப்புகள் சொல்லி. அது நிறைய கடை தொகுதிகளாக தான் இருக்கு. என்ன போட்டிருக்கு? அன்னதான திட்டம். இப்போ நாங்கள் இந்த படியால் தான் மேலே ஏறி குகை கோயிலுக்கு போகணும். இதுதான் இந்த மேலே போகிற படி. இந்த படியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய காலேஜையும் வந்து செதுக்கியிருப்பாங்க.
இதுதான் முருகர் கோயில். இங்க பாருங்க மனிதனுடைய காலேஜ் தான் இந்த படிகள்ல புள்ளதான் பதிச்சிருப்பாங்க. இங்க இருந்து வியூவை பாருங்க, இந்த கோயில இருந்து பாருங்க, இதுல ஒரு குகையெல்லாம் இருக்கு பாருங்க பாறையில. அதோட இந்த இடம் முழுக்க வந்து நல்ல வியூ இருக்கு பாருங்க, அப்படி இருக்குன்னு சொல்லி. இதுலும் சின்ன பாறையில இந்த கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா மேல் தட்டு, அதாவது மேல போட்ட இந்த பாறையில வந்து மீன் சின்னம் பொதிக்கப்பட்டிருந்தது. மீன் சின்னம் வந்து பாண்டியர்களுடைய சின்னம். அந்த சின்னம் தான் இந்த ஆலயத்துல பொறிக்கப்பட்டிருந்தது மேல ஒரு கூரையில, அதாவது கருங்கல்ல வந்து பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அதோட உள்ள போய் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கலைநயம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கலைநயம் வந்து உள்ள தாண்டவமானது. அவ்வளோ அழகான சிற்பங்கள், தூண்கள்னு சொல்லி அந்த வேலைப்பாடுகள்லாம் வந்து ரொம்ப தனித்துவமா வித்தியாசமா இருந்துச்சு. யாரா இருந்தாலும் இந்த முருகர் கோயிலுக்கு வந்து பாருங்க, மலையின் மீது, அதாவது இந்த குன்றின் மீது அமைஞ்சிருக்கிறது வந்து உண்மையே ஒரு வித்தியாசமா இருக்கு. அதோட இங்க இருந்து பாக்குற நேரம் வந்து இந்த இடங்கள் அழகா தெரியுது. ஸோ அப்படியே அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க இருந்து பாருங்க, இங்க நிறைய சிற்பங்கள் இருக்கு. அதோட இந்த இடங்களை பாருங்க அப்படி. அதோட என்னன்னு சொன்னா, நம்ம ஏறும் போதும் இறங்கும் போதும் இந்த பயன்படுத்துற படிகள் இருக்கு தானே, அந்த படிகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா மனிதனுடைய காலைச்சி இருக்கு தானே, அந்த காலைச்சிய அப்படியே செதுக்கியிருப்பாங்க. அது முழுக்கவே செதுக்கியிருக்காங்க, அதாவது நாங்க வர படி முழுவதுமே இந்த காலைச்சி வந்து செதுக்கியிருக்காங்க. அது ஒரு தனித்துவமா தெரியுது. இங்க பாப்போம் இது அந்த கோட்டை. இங்க பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ஒரு குளம் இருக்கு, அதோட சிறு சிறு பாறைகளும் அந்த பாறைக்கடியில ஒரு குகை போன்ற அமைப்பு ஒன்று இருக்கும் பாருங்க. இந்த பகுதியும் பாருங்க, அதாவது இந்த பாறைகள் இது முழுக்கும் வந்து பாதச்சுவடுகளை வந்து சிற்பங்களாக செதுக்கியிருப்பாங்க. நாங்கள் இப்போ மற்றொரு கலையிலிருந்து பார்ப்போம். சரி, நான் இப்போ பர்மிஷன் கேட்டு தான் இந்த வீடியோ கணக்கில் எடுக்கிறேன். இதுலேயும் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அது என்ன கோயில், எல்லாமே கருங்கல் பாருங்க. அருள் தரு இடும்பன் இடும்பன் அவர்களுடைய கோயில் இது. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா விநாயகருடைய ஆலயம் இருக்கு பாருங்க, முழுக்க கருங்கல். மேலையும் அப்படித்தான் பாருங்க. இந்த இதுல மீன் சின்னம் விளங்குதா உங்களுக்கு, நான் காட்டுறேன் பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுல பாருங்க கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு இது மீன் சின்னம் தெரியும். இரண்டு மீன் சின்னங்கள், இப்படி ஒரு மீன் சின்னம், இந்த பகுதியிலும் ஒரு மீன் சின்னம் இருக்கு. இந்த மீன் சின்னம் பாத்தீங்கன்னு சொன்னா பாண்டியர்களுடையது, ஒருவேளை பாண்டியர்களால் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கலாம். இந்த இதுலயும் மீன் சின்னங்கள் இருக்கு பாருங்க, அது எப்படி பார்த்தா தெரியும். இந்த பாருங்க எப்படி மீன் சின்னம் தெரியுதா. இதே மாதிரி நிறைய வந்து மேல் தளத்தில் வந்து இப்படி மீன் சின்னங்கள் வந்து தெரியுது இந்த ஆலயத்தில். இந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கை காலெல்லாம் செதுக்கியிருக்காங்க. இதுக்கு இந்த கையோட இரண்டு உள்ளங்கை விரல்கள்னு சொல்லி அப்படி தெரியுது. இதில் பாதம் தெரியுது பாருங்க, அப்படி ரொம்ப அழகான சிற்பங்கள் நிறையவே இருக்கு இந்த இதில் பாருங்க. கோயில் கட்ட சொன்னால் சிற்பம் செய்ய சொன்னால் விளாடி இருக்காங்க, அவங்களோட விருப்பத்துக்கு அந்த காலத்தில் பொழுதுபோகலன்னு சொல்லி இப்படியான கோயில்கள்லாம் கட்டுவாங்க போல எனக்கு தோணுது. அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு ஒரு சில படிகளை வந்து செதுக்கிறதுல வந்து ஒரு இதாக இருக்கும், ஆனால் இங்கே திரு தெரிகிற அவ்வளோ படிகள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கலைத்துவத்தை வந்து அப்படியே அப்படி இந்த உலகத்துக்கு வந்து காட்டியிருக்காங்க. அதான் வந்து ரொம்பவும் வியக்க வைக்குது. இங்கே பாருங்கள் உள்ள நுழையும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஓவியங்கள் வந்து இந்த மேல் பகுதியில் வந்து இருப்பாங்க, பழமையான ஓவியங்கள் அது எல்லாமே. அது வந்து கொஞ்சம் அழிந்தும் அழியாமலும் இருக்கு. இந்த கோவில் எப்படியா செதுக்கியிருப்பாங்க, வரைஞ்சிருப்பாங்க பழமையான ஓவியங்கள் நிறையவே இருக்கு. இது ஆலயத்தோட முன் முகப்பு. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பான வேண்டுகோள், யானையின் உடல் நலம் கருதி வாழைப்பழம் தேங்காய் தவிர்க்கவும். அதாவது இதில் யானை ஒன்று இன்னைக்கு தான் போய் பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. கோயிலுக்குரிய யானை இது பார்த்தீங்களா, யானை பேர் சுப்புலட்சுமி. யானையில பேர் சுப்புலட்சுமி. நுழம்பு கடிக்கிறதா இங்க பாருங்க, அரண் மாதிரி இருக்கு அந்த
சுவர்னு சொல்லுவாங்க, அரண் வைத்து உள்ள போக முடியும், பாதுகாப்பு சுவர்ன்றுவாங்க, அதே மாதிரி இருக்குது. இதுவும் பழமையானதுன்றது அந்த இருக்க கற்கள் இதை பார்க்க தெரியுது. அப்படியே நான் நிறைய செய்யறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேற இடங்கள் இருக்குன்னு சொல்லி கீழே உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இந்த வீடியோ விட்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.